குட் மார்னிங் சுகோவனம் ஃபார்மில் இருக்கேன் இன்றைக்கி கார்த்தால சிக்ஸ் ஓ கிளாக் வந்துவிட்டேன் நான் ஃபார்முக்கு ஏன்னா இந்த கரும்பு நடுறதுக்கு வந்துடுவாங்க ஆறு ஆறரைக்கெல்லாம் அப்படின்னாங்க ஸோ அதுக்காக வந்துட்டு மேலே பேட்சில் வந்து தண்ணி பேச்சு வைக்க சொன்னாங்க அதை வச்சுட்டு வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன் இப்போ வரவே இல்லை சரி அந்த டைமில் நம்ம சும்மா தானே இருக்கோன்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த நெல்லியில் வந்து விதையிலேருந்து வந்த நெல்லி பெரிய நெல்லி அதெல்லாம் கொஞ்சம் பாட்டிலேருந்து எடுத்து ரீபாட் பண்ணியிருந்தோம் ஸோ அது ஒரு ஒன் வீக் ஆகிட்டு இது கொஞ்சம் அப்படியே துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா அந்த கொய்யா வாழைப்பூ அதெல்லாம் போட்டு அந்த கன்காக்ஷன் இருக்குது இல்லையா அது வந்து விட்டது போக அடி இது கொஞ்சம் ரெசிடியூஸ்லாம் அப்படியே இருந்தது அதெல்லாம் வந்து சரி அதெல்லாம் விட்டு பண்ணோம்னா கொஞ்சம் டக்குன்னு பிடிக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியாக பிளான் பண்ணதெல்லாம் எடுத்து இன்றைக்கி அதெல்லாம் கொத்தி அது ஒரு வாரந்தான் ஆச்சு ஆனால் அதுக்குள்ளே திருப்பி அதில் களை வந்துருச்சு ஆனால் கண்ணும் வந்து கொஞ்சம் துடுக்க ஆரம்பிச்சிருச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுக்கு எல்லாத்துக்கும் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே மல்ச் கட்டிட்டு அந்த வேலையாவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது முடிஞ்சிருச்சு ஓரத்தில் ரெண்டுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ரோஸ் வட்டும் இன்னொன்று வந்து வேங்கையும் அதுவும் ஓரத்தில் ரெண்டு ஸ்பாட் காலியாக இருந்தது சரி அது ரெண்டுத்தையுமே வச்சுட்டு இன்றைக்கி அதுதான் அதை பண்ணி விட்டேன் அவ்வளோதான் டயர்ட் ஆகிட்டேன் இத்தோடு இன்னும் அந்த ஒரு மாங்கன்று லாஸ்ட்டு சீசனில் காய்ச்சது நம்ம சாப்பிட்டு மிச்சம் அது போட்டு வச்சிருந்தேன் அது ஒரு ரெண்டு கன்று வந்து நல்லா வந்துச்சு அதை நட்டு நட்டுக்கிட்டுருக்கோம் இனிமேல் இந்த மாதிரி நம்ம கண் வந்து சில டைமில் கொய்யா வந்து கிளிலாம் சாப்பிட்டு கீழெல்லாம் முளைஞ்சிருக்கு இப்போ அதெல்லாமும் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கணும் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு நோண்டி எங்கே கேப்ஸ் இருக்கோ அந்த இடத்துல வச்சு விட்டுடலான்னு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நேற்றி பண் நேத்தியில் ஒரு ஒன் வீக் ஆயிடுச்சு பண்ணது ஃபுல்லாக ப்ரூன் பண்ணி விட்டேன் ப்ரூன் பண்ணி இந்த ப்ரூன் பண்ணதெல்லாம் கீழே போட்டுவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பிஞ்சு முதல்ல இது இவ்வளோ பெரிய மரத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது சரி அதனால் இது ப்ரூன் பண்ணாதான் இல்லட்டா இலைய எல்லாத்தையும் சத்தெல்லாம் சாப்பிட்டுடுது அதனால் ப்ரூன் பண்ணி விட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா அப்படி கொத்து 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 கொத்தா நிறைய பிஞ்சு வச்சிருக்கு சரி இப்போ இந்த மரம் இன்னும் பண்ணல பண்ணணும் பார்த்திங்கன்னா இதில் பிஞ்சு வந்து கம்மியாக இருக்குது இப்போ அதை நம்ம கட் பண்ணி விட்டோம்னா ஒரு ஒரு இன்னும் நியூவாக தளிர் வர வர அதிலெலாம் பிஞ்சோடு வரும் இது வந்து நேற்றி தான் ப்ரூன் பண்ணேன் ரெண்டே ரெண்டு காய் தான் இருக்குது இதில் பெண்மேல் தான் கொஞ்சம் துளிர் அடிச்சிதுன்னா வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி துளிர் வரும் வறட்சியே பூவோடு வரும் அந்த சைடு ஒரு மங்கண்ணு ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுற்றி கொஞ்சம் புல் வர ஆரம்பிச்சிருக்கு தான் ஸோ அதெல்லாம் நல்லா கொத்தி விட்டுட்டு கொய்யா வேஸ்ட் இல்லை அந்த ஃப்ரூட் கண்காட்சனோட ரெசிடியூ இல்லை காலியாகிடுது ஸோ அதனால் வேறு ஏதாவது இஎம் கரைசலோ வேறு ஏதாவது விட்டு அதை நல்லா மல்ச் போட்டு விடணும் கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் நம்ம வந்து களை இல்லாமல் இருந்தால் போகிறோம் பெருசாக எடுத்துன்னா அது தட் வில் டேக் கேர் ஆஃப் இட் மரங்கள்லாம் அதுதான் ஒரு அட்வான்டேஜ் ஸோ நேற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பூ வந்து பிக்கிள் மாதிரி போட்டிருந்தேன் அது கொஞ்சம் நல்லா ரிக்வெஸ்ட் வந்திருக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது அதுக்கு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க சரி அதனால தான் யூஸ்வலாக நான் என்னென்னா ரொம்ப உள்ளே உள்ளே போய் போய் தேடிலாம் பார்க்க மாட்டேன் கோ யாருக்காவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போடுவேன் இன்கேஸ் வீக்கெண்டில் எங்கள் ஹஸ்பண்ட் வரச்சே வேணும்னா நான் போய் அதை ஹார்வெஸ்ட் பண்ணுவேன் லோக்கலில் வந்து இவங்க எங்கள் கேட்டாண்டை வந்து கேட்டாங்கன்னா கட் பண்ணி கொடுப்பேன் அந்த மாதிரி மிச்சம்லாம் அப்படியே மரத்துலேயே இருக்கும் கீழே உதிர்ந்து உரமாயிடும் சிலதெல்லாம் அந்த கன்காக்ஷன் ரெடி பண்ணச்சா அப்போ கட் பண்ணுவேன் சுற்றி சுற்றி எடுத்து எடுத்து கட் பண்ணுவேன் நேற்று இந்த ரிக்வஸ்ட்லாம் கொஞ்சம் வந்ததுனால சரி இன்னைக்கு நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லாக நிலம் ஃபுல்லாக சுற்றி சுற்றி ஒரு ஏழு பூ இருந்தது ஸோ அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் ஆனால் இன்னைக்கு ப்ராசஸ் பண்ண முடியாது ஏன்னா வந்து அந்த கரும்பு வைக்கிற ஆளுங்க வந்து ரெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்களாம் ரெண்டு மணிக்கு வந்தாங்கன்னா மொத்தமே எழுபது சென்ட்டு தானே சிக்ஸ் ஓ கிளாக்கெலாம் முடிச்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலருக்கு ஸோ அதனால் இப்போ நான் போயிட்டு கொஞ்சம் எதுனா நம்ம ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் எனக்கு கொஞ்சம் க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக வந்தோன்னா அவங்க வரத்துக்குள்ளே உரம் அடித்து வைக்கணும் அடித்து வச்சுட்டா அவங்க வந்து அந்த கரும்பு வந்து ஃபுல்லாக தோகையோடு இருக்கும் அந்த தோகையை எடுத்துகிட்டு ஒரு ஒரு கண்ணாக வெட்டி அப்படியே சூடமான சில நினச்சி நட்டு விட்ற வேண்டியது தான் ஸோ அதுக்கு வந்து எனக்கு டைம் ஆகும் கொஞ்சம் ஸோ இப்போ கிளம்பிட்டு அது வந்து அதை ரெடி பண்ணிட்டேன்னா அவங்க ரெண்டு மணிக்கு வந்து கட் பண்ணி அது உள்ளே போட்டு வச்சுட்டாங்கன்னா அப்படியே எடுத்து நட்டுருவாங்க ஸோ இன்றைக்கி அதுதான் முடிக்கணும் ஏன்னா வெளியிலேருந்து வராங்க நம்ம ஊரில் ஆள் கிடைக்கல ஸோ பக்கத்து ஊர்லேருந்து வர வைக்கிறோம் இட்ஸ் பிட் காஸ்ட்லி ப்ளஸ் அதாவது டபுள் த காஸ்ட் இருக்கும் அவங்க பக்கத்துலேருந்து வர்றதுனால அந்த அவங்களோட ஆட்டோ ஃபேரு ஃபுட்டு அந்த மாதிரி நிறைய ரிக்வெஸ்ட் இருக்கும் பட் ஸ்டில் நம்ம வேறு ஆப்ஷன் இல்லை சாய்ஸ் இல்லை தான் வீட்டுக்கு ரீச் ஆனேன் அதுக்குள்ளே எங்கள் ஃபார்ம் அண்டு வந்துட்டார் போல் இருக்கு இன்னிக்கு அவர்கிட்ட ஒரு கீ இருக்குது அவர் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்னு போயிருந்தார் ஸோ அவர் ஃபே வந்திருக்கார் நிலத்துக்கு வந்துட்டு அது யூஷுவல் சுற்றி பார்க்கும்போது கொஞ்சம் வாழைப்பூலாம் இருக்குமா அதெல்லாம் கொஞ்சம் கொட்ட ஆரம்பிச்சிச்சு சிலதெல்லாம் சின்னதாக இருக்குது சிலதெல்லாம் நல்லாவே இருக்குது எடுத்துகிட்டு வரவா அப்படின்னாரு நான் சொன்னேன் தான் ஒரு எழுப்பு எடுத்துன்னு வந்தேங்க அப்படின்னேன் சரி இது நீங்கள் ஏன்னா பண்ணுவீங்களா இல்லை விட்டுறவான்னு கேட்டார் சரி பரவாயில்ல எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு இப்போ பார்த்தா மொத்தம் ஒரு பதினஞ்சு பூ இருக்குது ஸோ இது ப்ராசஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் சேலஞ்சு பட் இன்னைக்கு பண்ண முடியாது மேபி நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணணும் கொஞ்சம் ஃபார்ம் ஒர்க்கை தள்ளி வைக்கிற அளவுக்கு இருந்தால் தான் இது ஆரம்பிக்க முடியும் ஏன்னா பதினஞ்சு பூ ஃபோ ப்ராசஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் டைம் ஆகும் தான் இது இன்னொன்று வந்து இதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படிலாம் பண்ண முடியாது ஏன்னா அந்த பூலாம் கருத்து போயிடும் அந்த டேஸ்ட்டு வேரியண்ட் ஆகிடும் நம்ம பிக்கலுன்றதுனால இதை ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த டியூரேஷன் நம்ம ஸ்டோர் பண்ணுற டியூரேஷனும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து சரி இது இன்னைக்கு பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் நாளைக்கு இதை பண்ணிடணும் ஹோம் ஒர்க் எது இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு இதை பண்ணிடணும்னு நினச்சிட்டு இருக்கேன் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேன் தேங்க்யூ